உலக தமிழ் மக்களுக்கு வேட்டைக்காரன் அன்பு வணக்கம். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஷூட்டிங் பற்றி பார்த்தோம். ட்ராப் ஷூட்டிங் பேசிக், எப்படி நம்ம ட்ராப் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பேசிக் அசசரிஸ்லாம் வேணும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் ஃபிஷிங்கை பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சில ராடு டைப்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், இது எந்த மெட்டீரியலில் செய்யப்பட்டதுன்றத பார்த்தோம். அப்புறம் வந்து நிறையா டைப் ரீல்ஸ், ஸ்பின் காஸ்ட்டு, பெய்ட் காஸ்ட், அப்புறம் வந்து ஸ்பின் ரீலு, ஸ்பின்னிங் ரீலெலாம் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் வந்து சில லைன்ஸ், இது பிரைடல் லைனு, அப்புறம் வந்து மோனோ லைன்லாம் காமிச்சேன். இன்றைக்கி அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸாக போய், இப்போ நான் கடையில் போய் ஒரு ஸ்பின்னிங் ரீல் வாங்கிட்டேன், லைன் வாங்கிட்டேன், ராடு வாங்கிட்டேன், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒருவேளை ஏற்கனவே ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதை பார்க்க வேணா, உங்களுக்கு போர் அடிக்கும். இது வந்து திரும்பவும் பேசிக்கான ஒரு விஷயம்தான், ஃபிஷிங்கை பற்றி பேசிக். இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ராடு டைப்பில் இன்னொரு வேறு மாதிரி சில வகை இருக்குது. எப்படின்னா, நம்ம போன தடவை மெட்டீரியல் பேஸ்டாக என்ன எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தோம். கிராஃபைட்டு பார்த்தோம், ஃபைபர் கிளாஸ் பார்த்தோம், காம்போசிட் மெட்டீரியல் பார்த்தோம். அப்புறம் இதனுடைய ஆக்ஷன் டைப், அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் சொல்ல போகிறேன். என்னென்னா, சில வந்து லைட் ஆக்ஷன் ராடுன்னு இருக்கும், அப்புறம் வந்து மீடியம் ஆக்ஷன் ராடு இருக்கும், அப்புறம் வந்து ஹெவி ஆக்ஷன் ராடு இருக்கும், இன்னொன்று வந்து மீடியம் ஹெவி ஆக்ஷன் ராடு இருக்கும். இப்போ லைட் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சின்ன ஃபிஷ் பிடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வளையும், லைட் ஆக்ஷன் வந்து ரொம்ப பெண்டாகும். அப்போ வந்து ஹெவி ஆக்ஷன்னால் கொஞ்சம் பெண்டு கம்மியாகும். இது வந்து மீடியம் ஹெவி ஆக்ஷன். இது பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா இதில் எழுதிருக்காங்க பாருங்க, மீடியம் ஹெவி ஆக்ஷன் ராடு, சரிங்களா? நீங்கள் வாங்கிட்டீங்க, எல்லாம் வாங்கினது பிறகு இந்த மாதிரி ஒரு ரீல் ஒன்று வாங்கிட்டுருக்கீங்க, ஸ்பின்னிங் ரீல். அப்புறம் ஸ்பின்னிங் ரீலில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பேரிங் டைப்பு, எத்தனை பேரிங் இருக்குது, அதாவது உள்ள பால் பேரிங்ஸ் இருக்கும். அது வந்து இப்போ இது வந்து எப்படின்னா 4.1 பேரிங் இருக்கும். அதில் இல்லை பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, 4.1 பேரிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இங்க வந்து பாருங்க, பால் பேரிங் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேரிங் சிஸ்டம் போட்டிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பேரிங் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா, எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து நீங்கள் ரீல் பண்ணலாம். இது வந்து 4.1 இது தான் ஹையஸ்ட்டு, இது வந்து 3, இது வந்து ஜஸ்ட் பால் பேரிங், ஒன்று ஒரே ஒரு பால் பேரிங் இருக்கும். இது வந்து பால் பேரிங்கை பொறுத்து ஸ்மூத்னஸ் இருக்கும், அழகாக நீங்கள் வந்து ஸ்மூத்தாக நீங்கள் வந்து ரிட்டைர் பண்ணுறீங்க சார். இதில் பாருங்க, சத்தமே வரல பாருங்கள், எவ்வளோ பெரிய ஃபிஷ் பிடிச்சா கூட நீங்கள் வந்து அப்படியே அழகாக ஸ்மூத்தாக வந்து நீங்கள் ரிட்டைர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன மீன் பிடிக்கலாம், வந்து கொஞ்சம் சவுண்டெல்லாம் கேட்கும், இதில் ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்து நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. அதனால தான் நான் வந்து ஹையஸ்ட் எப்போதுமே 4.1 இந்த மாதிரி பேரிங் சிஸ்டம். இது வந்து பென் நல்லா இருக்கும், இது இந்த பிராண்ட் வந்து பென் பிராண்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4.1 பேரிங் சிஸ்டம்மை காமிச்சது. அப்போ வந்து நான் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டீங்க, இல்லாட்டி ஒரு சின்ன ரீல் வாங்கிட்டீங்க, ஒரு ராடு வாங்கிட்டீங்க, இல்லாட்டி மீடியம் ஆக்ஷன் ராடு வாங்கிட்டீங்க, இல்லாட்டி ஹெவி ஆக்ஷன், சரி. அப்புறம் வந்து லைனை பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன், என்ன மீன் பிடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைன் வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா 12 LB லைன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 LB ஒயிட்டு, இது 12 LB க்ரீன், 12 LB லைன் பாருங்க. எல்பி வந்து நீங்கள் கிலோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இது வந்து 6 கிலோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, அடுத்து வந்து இது 20 LB ஒயிட் லைன். அப்புறம் வந்து இது வந்து கிரீன் லைன், இது வந்து 30 LB லைன் இது. அப்புறம் இது வந்து 40 LB ஆகும், 20 கிலோ அப்படின்னு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து 20 கிலோ ஒயிட் லைன்,
சரி இது வந்து ஒரு மாதிரி கிரீனிஷ் லைன் லைக் எல்லோயிஷ் கிரீன் லைன் இது வந்து 10 LB ஏன் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கு ஒன்று ஒயிட்டாக இருக்குது ஒன்று க்ரீனாக இருக்குது ஒன்று ஃப்ளூரசன் கலரில் இருக்குது இன்னொரு லைட் எல்லோயிஷ் க்ரீனில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் எந்த இடத்துல மீன் பிடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைன் யூஸ் பண்ணும் இப்போ ஒரு லேக்கில் போகிறீங்க கிளியர் வாட்டராக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் லைன் யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ளூயிஷ் ஒயிட் லைன் யூஸ் பண்ணலாம் இல்லை உங்கள் வாட்டர் வந்து டார்க்காக இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குன்னா இந்த மாதிரி க்ரீன் லைன் யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் நீங்கள் மீன் பிடிக்க எந்த இடத்துல மீன் பிடிக்க போகிறீங்களோ அந்த இடத்துக்கு வாட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதே மாதிரி அங்கே இருக்க ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லைனையும் ரீலையும் ராடையும் நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்க இப்போ வேறு என்ன விஷயம் வேணுங்க மீன் பிடிக்க போகிறதுன்னு கேட்பீங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது ஒரு கிளாஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து என்ன கிளாஸ் அப்படின்னா இது யூவி ப்ரொடக்ஷன் இருக்கும் அதே சமயத்தில் போலராய்டு கிளாஸ் இது வந்து சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் ஸ்கேட்டரிங் தண்ணி மேலே பட்டோன்னு நமக்கு பார்க்க முடியாது ஆனால் இதை போட்டுக்கிட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே டீப்பாக ஒரு அடி 1.5 அடி கீழே வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மீனோடைய ரியாக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம்னா இதில் நீங்கள் பிடிச்ச ஒன்று இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் எப்போதுமே ஃபிஷிங் கிளாஸ் போடுறது வந்து இன்னொன்று வந்து பாதுகாப்பு நம்ம திடீர்னு இப்படி சுண்டுவோம் அந்த ஹூக் வந்து கண்டெய்னரில் குத்திடக்கூடாது அதுக்கு கூட இது ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்குது அதனால் ஃபிஷிங் கிளாஸ் ஒன்று வாங்கிக்கோங்க அப்புறமேல வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி கையெல்லாம் பிசுபிசுன்னு ஆயிரும் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் மீனை கழுவிக்கலாம் அது வரைக்கும் அங்கே ஃபீல்டில் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது நல்லது அப்புறம் வந்து இது வந்து மஸ்கிட்டோ நிறையா இருக்குங்க எங்கள் ஊரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து நிறைய மஸ்கிட்டோ இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ உங்களை வந்து கிடைக்காது இல்லை மஸ்கிட்டோவுக்கு வந்து ரிப்பலண்ட் வைக்கிறாங்க நம்ம ஓடமசுரம் ஊரில் க்ரீம் மாதிரி இங்கே ஒரு லிக்யூட் இருக்குது அது இப்போ எடுக்கலை நான் அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கொசு கடிகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு முக்கியமான முடிச்சு எப்படி நாட்டுன்னு சொல்லுவோம் ஃபிஷிங் நாட்டு எந்த மாதிரி முடிச்சு போடுறது எனக்கு முடிச்சு கூட போட தெரியாதுங்க லைனில் வந்து அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஈஸியான ஒரு முடிச்சு ரெண்டு முடிச்சு காட்டுறேன் இது வந்து ஒரு சிம்பிள் நாட்டுங்க யூனி நாட் அதுதான் இப்போ நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஷிங் ஹூக்குக்கு ஸ்வைவலுக்கு இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இது ஹூக்குன்னு வச்சுக்கோங்க ஹூக்கோட ஹோல்னு வச்சுக்கோங்க இது வந்து உங்கள் ஃபிஷிங் லைன் வச்சுக்கோங்க இது பெரிய லைனை பெரிய வயரை காட்டுறேன் உங்களுக்கு ஈஸியாக பார்க்கணுன்றக்காக பாருங்கள் உள்ளே கொடுத்துட்டேன் ஹூக்குள்ளே கொடுத்துட்டு நான் இழுக்கிறேன் எடுத்து சேர்த்து பாருங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டேன் சேர்த்து வச்சுக்கிட்டு இதை இப்படியே மடக்கிறேன் மடக்கி இது மேலே வச்சுக்கிறேன் இப்படி ஒரு இது கிரியேட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து இதை இதுக்குள்ளே விட்டுறேன் 1, 2, 3, 5 தடவை விடணும் 4 அவ்வளோதான் அவ்வளோதாங்க இது நாட்டுங்க இப்போ வந்து இன்னும் முடியலைங்க இது வந்து இன்னும் ஹூக்குக்கு பக்கத்தில் போகணும் இப்படியே எடுத்தோம்னா ஹூக்குக்கு பக்கத்தில் போயிடும் போனோன்னா அவ்வளோ டைட்டாகிடும் எந்த மீனும் இதில் தப்பிக்காது இப்போ இதை வந்து கட் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோவா இப்போ இது வந்து பாலிமர் நாட்டுங்க இது வந்து இந்த ஸ்வைவல் அப்புறம் ஹூக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது பாருங்கள் இது எப்படின்னா இது ஒரு பெரிய லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த லைனில் வந்து ஒரு சும்மா மடக்கி ஒரு லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் ஒரு லூப் க்ரியேட் பண்ணிட்டேன் இது வந்து உங்களுடைய ஸ்வைவல் இல்லாட்டி ஹூக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்குள்ளே இந்த அப்படியே இந்த லூப்பை உள்ளே அனுப்புகிறேன் அனுப்பிச்சிட்டு இதை அப்படியே எடுக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு முடிச்சு போடுறேன் சாதாரண ஒரு முடிச்சு போடுறேன் அவ்வளோதான் சாதாரண ஒரு முடிச்சு போட்டுட்டு இப்போ இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த லூப்புக்குள்ளே அந்த ஸ்வைவலையோ ஹூக்கையோ விட்றேன் நான் விட்டேன்னா அவ்வளோதான் இது வந்து பாலிமர் நாட்டுங்க இதுவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வந்து அப்புறம் கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இது வந்து ஒரு நல்ல நாட்டு இப்போ வந்துங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ராடு வாங்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு ரீல் வாங்கிட்டீங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் வாங்கிட்டீங்க எப்படி வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஃபிஷிங்க்கு ரெடியாக இருக்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ராடு வாங்கினோடனே அந்த ராட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரூவ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா மேலே ஏறும் அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா கீழே இறங்கும் இந்த மாதிரி ஒரு க்ரூவ் இந்த க்ரூவுக்குள்ளே வந்து இப்போ இது வந்து ரீல் வாங்குவீங்க
சில சமயம் காம்போலே வாங்கினீங்கன்னா எல்லாமே அட்டாச்சாக இருக்கும், அதை பற்றி எல்லா லைனிங்கன்னு எல்லாமே இருக்கும், அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து இதுக்குள்ளே இந்த குரூவுக்குள்ளே இதை அனுப்புகிறேன், இதுக்குள்ளே வச்சுட்டேன். இது பாருங்கள், இது வந்து இந்த பகுதி வந்து இதுக்குள்ளே உள்ளே போகணும். உள்ளே போனவுடனே அப்படியே ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணணும். டைட் பண்ணோம்னா இது போய் இதுக்குள்ளே ஏறிடும். பாருங்கள் எவ்வளோ, பாருங்கள் உள்ளே காம்பாக்டாக உள்ளே போய் சே செட் ஆயிடுச்சு. இதுலேருந்து இது வரைக்கும் போயிடுச்சு, இதுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ வந்து இது ராடை விட்டு எங்கேயும் போகாது, நல்லா டைட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இது உங்களுக்கு அப்படியே ஆக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக. இப்போ வந்து ராடையும் ரீலையும் கனெக்ட் பண்ணிட்டேங்க. இதில் வந்து எப்படி இந்த மாதிரி லைனை வந்து லோட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். இப்போ அந்த ஃபிஷிங் லைன்லேயே பண்ணோம்னா அவங்களுக்கு சரியாக தெரியாது, அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய வேறு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காட்டுறதுக்காக எப்படி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் லைனை அப்படின்றக்காக காட்டுறேன். இப்போ வந்து இதில் இது வந்து ஒரு சின்ன முடிச்சு போட்டுங்க, ஒரு சின்ன முடிச்சு போட்டுங்க. ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கிட்டு இப்போ வந்து ஏதாவது இது எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த முடிச்சு போடுறதுங்க. முடிச்சுட்டு அப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு முடிச்சு முடிச்சு போட்டுருங்க. அப்புறம் இதுக்கு மேலே இன்னொன்று, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டிங்கன்னா கரெக்டாக நல்லா டைட்டாக அது பக்கத்தில் போகிற வரைக்கும் இந்த நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஏதாவது நீங்கள் ஸ்டிக்கரோ இல்லாட்டி ஒரு டேப்போ ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைனை வந்து எஸ்கேப் ஆகாமல் இருக்கும். சரிங்களா, இப்படி நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. இதுன்னா டைட் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க, இது வந்து லைனை வந்து இனிமேல் வந்து லாக் பண்ணிவிட்டு லோட் பண்ண வேண்டியதான். லாக் பண்ணுறது தான் இது வாங்க, இதெல்லாம் லாக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா லோட் ஆகிடும். இப்போ ஒரு வேறு ஃபிஷிங் லைனே நான் லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இதில் எப்படி லைனை கனெக்ட் பண்ணுறது காமிச்சேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிஷிங் லைன் ஒன்று வாங்கிட்டு இதில் ஏதாவது பேனாவோ இல்லாட்டி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஸ்க்ரூ டிரைவர் கூட இதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இது வந்து அப்படியே ரெடி ஆகிக்கிடும். நம்ம வந்து சுற்றுறதுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்களும் வச்சு இப்படி பிடிக்க வச்சுட்டிங்கன்னா கூட அதுலேருந்து சுற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனா வச்சு நீங்களே வந்து காலுக்கு இடையில கூட வச்சு நீங்கள் சுற்றிக்கலாம். சரியா, நான் இப்படி வச்சுட்டேங்க. இப்படி வச்சுட்டு இப்போ வந்து நான் சொன்ன முடிச்ச மாதிரி போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பெயிலை லாக் பண்ணும். இந்த நான் பெயில்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதை லாக் பண்ணிட்டேங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த பகுதியை வந்து இந்த பாருங்க, இதில் ரெண்டு பகுதி இருக்கு பாருங்கள். இந்த ஒரு வளையமாக அந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அது வந்து எப்போதுமே ராடு கீழே இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீங்கள் ஃபிஷிங் பண்ணும்போதும் கேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த பொசிஷனில் இருந்துச்சு தான் உங்களுக்கு லைன்லாம் வந்து சிக்காகாது, எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இந்த லைனை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, இதே மாதிரி பொசிஷனில் தான் இருக்கணும். இப்படியே கொஞ்சம் லைனை எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க, கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் ரோல் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிச்சிக்கிட்டேன், இப்போ பாருங்க இதுலேருந்து லைன் வருது. இந்த மாதிரி ஒரு பேனாவில் மாட்டிக்கிட்டேன், மாட்டிக்கிட்டு இப்படி வந்து அப்படியே நான் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்படி நல்லா வச்சுக்கிட்டு ஈஸியாக வச்சுருக்கேங்க. அப்படி இப்படி ஈஸியாக வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம். அப்படியே இதுலேருந்து லைன் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே லோட் ஆகிட்டே இருக்கும் லைன். அப்போ எவ்வளோ தேவையோ அதை லோட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் எவ்வளோ நீளம் வேணுமோ இது பாருங்கள், ரீல் பண்ணியிருக்கு பாருங்கள். இது வந்து தப்பாக ரீல் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பாருங்கள் நிறையா பண்ணக்கூடாது, ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா இதில் கொஞ்சம் கேப் வேணும். இந்த இதில் கேப் கொஞ்சம் இருந்தால் தான் வெளியே வராது. இப்போ பாருங்கள், இது யாரோ வந்து இப்படி நிறையா பண்ணியிருக்காங்க, ஈஸியாக வெளியே வந்துடும் லைன். அப்படி வரக்கூடாது, கொஞ்சம் கீழே ஒரு 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 குவார்டர் ஆஃப் அன் இன்ச்சு ஓரளவு வரைக்கும் அந்த லைனை சுற்றணும். ரொம்ப சுற்றிட்டோம்னாலும் வெளியே கரண்ட் வரும். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி இப்போ ஹூக்கை மாட்டுறதுக்கு ஒரு நாட் சொல்லி கொடுத்தேன், ஸ்வைவில் மாட்டுறதுக்கு இல்லாட்டி ஒரு வெயிட்டை மாட்டுறதுக்கு ஒரு நாட் சொல்லி கொடுத்தேன். எப்படி வந்து உங்கள் ராடில் ரீலை வந்து மாட்டி எப்படி லைனை லோட் பண்ணலாம் ரீலில் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்.
வாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு நாள் போய் ஃபிஷிங் ஸ்பாட்லேயே போய் உங்களுக்கு எப்படி காஸ்ட் பண்ணுறது, லூர் எப்படி மாட்டுறதுலாம் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வருது. நம்ம வேட்டைக்கெல்லாம் போக போகிறோம், வந்து அப்புறம் ஃபிஷிங்லாம் போக போகிறோம். எப்படி நான் இதை வந்து எப்படி நான் ஃபீல்டில் போய் எப்படி ரிவரில் போய் ஃபிஷ் பண்ணுறதுலாம் நான் உங்களுக்கு ஃபீல்டில் போய் காட்டுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேட்டைக்காரன் சேட்டைகள் தொடரும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இல்லை இன்னொரு நாட் சாதாரணம் முடிச்சு மூன்று முடிச்சுன்னு சொல்கிறோங்களா, அது மாதிரி